படத்தோட ஸ்டார்டிங்ல ஊருக்குள்ள பயங்கரமான ஜாம்பி வைரஸ் பரவி மக்கள் எல்லாரும் இருக்காங்க யார பத்தியும் கவலைப்படாத கேரக்டரா ஹீரோயின் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஏர்ஃபீல்டுக்கு போய் அங்கே ஒரு சின்ன பிளேன எடுத்துக்கிட்டு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஐலாண்டுக்கு தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்டு நிக்க கூட கார்ல போயிட்டு இருக்கா ரேடியோல ஜாம்பிஸ் பத்தின அப்டேட்ஸ் வருது அதை சரியா கேட்காம ரேடியோவா ஆஃப் பண்ணிடுறா பாலைவனமுக்கு நடுவுல போயிட்டு இருக்கும் போது டிராவல் ஒத்துக்காம அவளுக்கு வாந்தி வர ஆரம்பிக்குது நிக்கு ரோட்டோரம் அம்மா காரை நிப்பாட்றா இவ இறங்கி போய் பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு திரும்ப கார்ல ஏறினதும் நிக்கு காரை ஸ்டார்ட் பண்றான் ஆனா காரோட டயர் அந்த பாலைவன மணல்ல சிக்கிக்குது அவன் ஸ்டார்ட் பண்ண பண்ண அது இன்னும் உள்ள புதஞ்சுகிட்டே போகுது நிக்கு அவகிட்ட ஏர்ஃபீல் இங்க இருந்து முப்பது மைல் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் வா நடந்தே போகலான்னு விளையாட்டா கேக்குறான் முப்பது மைல் நடந்தே வான்னு அவளும் காமெடியா கேக்குறா அப்போ நிக்கு ரோட்ல நின்னு ஏர்ஃபீல்ட்ல இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு ஜிம்மிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவங்களுக்கு எதிரில் கொஞ்சம் தூரத்துல டிப்டாப்பா கோட்சு டையோட ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்கான் இவனும் நம்மள மாதிரி பாலைவனத்துல மாட்டிக்கிட்டான் போலன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் க்ளோஸா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஜாம்பின்னு நிக்கு காருக்கு ஓடி போய் அவனோட துப்பாக்கியை எடுக்கும்போது அவன் கையில இருந்த செல்போன் தவறி கீழே விழுந்துருது அது அப்புறமா எடுத்துக்கலாம்னு துப்பாக்கியை எடுத்துட்டு போய் அந்த ஜாம்பியா ஷூட் பண்ண ட்ரை பண்றான் ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்ல அறகுறையா கேட்டதை வச்சு ஹீரோயின் ஜாம்பியோட தலைய குறி வச்சு ஷூட் பண்ணனு சொல்லி கத்ரா புல்லட் மிஸ் ஆகுது செகண்ட் புல்லட் கையில படுது ஆனா தேர்ட் புல்லட் அதோட நெஞ்சில பட்டு அது தொப்புன்னு கீழே விழுந்துருது ரேடியோல சொன்ன அளவுக்கு ஜாம்பிக்கு அவ்வளவு பெரிய பில்டப் இல்ல இது ஈஸியா செத்து போச்சுன்னு சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் துள்ளி குதிக்கிறாங்க ஆனா ஒரு சில செகண்ட்லயே அது மறுபடியும் எந்திரிச்சு அவங்க கிட்ட நடந்து வருது அதோட தலைய சுடுன்னு மறுபடியும் ஹீரோயின் கத்ரா நிக்கும் தலைய ஷூட் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அந்த புல்லட் ஜாம்பியோட காதுல பட்டு உரசிட்டு போகுது புல்லட்ட வேஸ்ட் பண்ண வேணான்னு அது ரொம்ப பக்கத்துல வந்ததும் கரெக்டா அதோட தலைய குறி வச்சு ட்ரிகரா பிரஸ் பண்றான் ஆனா துப்பாக்கியில காலி ஆயிடுது கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேரும் வேகமா ஓடி போய் கார்ல ஏறிக்கிறாங்க ஜன்னல் கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான் ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல அது ஜன்னல் கிட்ட வந்து கண்ணாடி மேல முட்டிக்கிட்டே இருக்குது அது கண்ணாடிய உடைச்சிட்டா நமக்கு அதான் அவ்வளவுதானு ரெண்டு பேரும் பயந்து போய் அது போகுதான்னு பாத்துக்கிட்டே உள்ளே உட்கார்ந்துருக்காங்க அப்படியே நைட் ஆயிடுது ஆனா அந்த ஜாம்பி அந்த இடத்தை விட்டு போகாம அங்கேயே அதே பொசிஷன்லயே நின்னுட்டு இருக்குது நீ மட்டும் செல்போனை வெளியே போடாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு

தொடருது அவ பயங்கரமா பயந்து காருக்கு ஓடி போய் தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பேக்ல வச்சுக்கிட்டே அந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னு பாக்குறா அது ஹெட்லைட் வெளிச்சத்துல நிக்கோட வயித்துல இருந்து குடல உருவி வெளியே எடுத்து ஒரு நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்கு அத பார்த்து இன்னும் பயந்து போய் அவசர அவசரமா ரெண்டு பேரோட பேகையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாக்குறா ஆனா அங்க ஜாம்பி இல்ல டார்ச் அடிச்சு தேடி பாக்குறா திடீர்னு அவ பக்கத்துல வந்து அவள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அந்த ஜாம்பி அதை உதச்சி தள்ளிட்டு இன்னொரு டோரை திறந்துட்டு ரெண்டு பேகையும் தூக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம அந்த பாலைவனம்ல டார்ச் அடிச்சுக்கிட்டே ஓடுறா கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல உட்காந்து இப்படி தன்னந்தனியா அந்த பாலைவனத்துல நல்லா மாட்டிக்கிட்டோமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறா அதே நேரம் எப்ப வேணாலும் அந்த ஜாம்பி வந்துடுமேனு ரொம்ப பயந்து பயந்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கா நைட்டு ஃபுல்லா தூங்காம அங்கேயே அப்படியே உட்காந்துருக்கா அடுத்த நாள் பொழுது விடியுது ரொம்ப தூரம் கண்ணுக்கு ஏற்ற வரைக்கும் ஒரு ஈ காக்கா கூட இல்ல இப்ப எங்க இருக்கோம் இனிமே எந்த பக்கம் போறதுன்னு எதுவுமே புரியாம நிக்கோட ஃபோன்ல இருந்து ஜிம்மிக்கு கால் பண்ணி நிக்கு அஃபெக்ட் ஆன விஷயத்த காட்டிக்காம நாங்க வந்த கார் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா ஆனா அவன் ப்ளேன் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை ரெடி பண்றதுல நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் சோ நீங்களே இங்க எப்படியாவது வந்து சேர்ந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம மொபைல்ல டைரக்ஷனை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறா ரொம்ப தூரம் நடந்து நடந்து அவளுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது பேக்ல சாப்பிட ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறா ஆனா அதுல எதுவுமே இல்லாம டென்ஷன் ஆகுறா ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா அப்போ அவ தலைக்கு மேல ரெண்டு ஜெட்டு பறந்து போகுது அத பார்த்து காப்பாத்துங்கன்னு கத்துக்கிட்டே அது பின்னாடி ஓடுறா ஆனா அது அவளை கண்டுக்காமலேயே போயிடுது அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா இருட்டினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நெருப்ப பத்த வச்சு அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்கா அப்போ பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மண்ணுல வரிசையா அடுக்கி வச்சு சாப்பிட என்னென்ன இருக்கு அது எத்தனை நாள் வரும்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கா அதுல அவ பொண்ணோட டாய் டின் ஒண்ணு இருக்குது சின்ன பிள்ளைங்க ரெண்டு டின்னுல நீட்டா ஒரு நூலை கோத்து ஃபோன் மாதிரி பேசி விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி டின்னுல ஒரு டின்னு மட்டும் அங்க இருக்குது அதை பார்த்து அவ பொண்ணை நினைச்சு கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறா அந்த ஜாம்பி ரொம்ப பக்கத்துல வந்துடுது சுதாரிக்கிறதுக்குள்ள அவ மேல விழுந்து அவளை கடிக்க பாக்குது அது போராடி ஒரு வழியா அதை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு ஆள் உயரம் இருக்கிற பாறை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறா அவ உட்கார்ந்து இடம் ரொம்ப இருட்டா இருக்கு அங்கேந்து அவ நெருப்பு பத்த வச்ச இடத்த பாக்குறா அவ தள்ளி விட்ட இடத்துல அந்த ஜாம்பி இல்ல பின்னாடி வந்துடும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு பயந்து பயந்து உட்கார்ந்து உடம்பு வேற சரி ரொம்ப தூரம் நடந்ததுனால டயர்ல அவளுக்கே தெரியாம அங்கேயே படுத்து தூங்கிடுறா விடிஞ்சதும் கண்ணு முழிக்கும் போது அவளுக்கு ரொம்ப பக்கத்துல அந்த ஜாம்பிய பார்த்து அரண்டு போய் எந்திரிக்கிறா பார மேல ஏற தெரியாம நைட்டு ஃபுல்லா அது அங்கேயே நின்றுட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறா அவ இன்னொரு பக்கமா கீழ இறங்கலாமான்னு பாக்குறா ஆனா அது அவ போற பக்கம் எல்லாம் நகந்து நகந்து அவளை எட்டி புடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அதுக்கு ரொம்ப பசி பசி போல சின்ன பிள்ளைங்க சாக்லேட் கேக்குற மாதிரி ரொம்ப ஏக்கமா அவளை பார்த்து கூப்பிட்டுகிட்டே இருக்குது அது கொஞ்சம் தள்ளி போனாதான் கீழ இறங்க முடியும் இதுக்கும் அஞ்சு அறிவு தான் இருக்கும் போல அப்ப இத ஒரு நாய் மாதிரி நடத்தலாம்னு நினைச்சு ஒரு குச்சிய தூக்கி போட்டு அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி டைவர்ட் பண்ணி தூரமா அனுப்ப ட்ரை பண்றா ஆனா அது போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்குது ஒரு சின்ன துணியில கொஞ்சமா ரத்தத்தை தொட்டு அது முகத்துக்கு முன்னாடி ஆட்டி காமிச்சு அதை தூரமா தூக்கி போடுறா அதை எடுக்கிறதுக்காக ஜாம்பியும் போயிடுது அந்த கேப்ல அவ கீழே இறங்குறா அப்ப கால் தடிக்கு கீழ விழுந்து முதுகுல நல்ல அடிபட்டு எந்திரிக்க முடியாம கிடக்குறா அந்த சத்தம் கேட்டு ஜாம்பி அவளை பார்த்துட்டு அவ கிட்ட வெறியோட எந்திரிச்சு வருது இவ வழிய பொருட்படுத்தாம எந்திரிச்சு அவன் நெருப்பு பத்த வச்ச இடத்துக்கிட்ட ஓடுறா ஜாம்பி பொறுமையா தான் நடந்து வருங்கிறதுனால அது வர்றதுக்குள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து அவசர அவசரமா பேக் உள்ள வச்சுட்டு ஓடலான்னு பார்க்கும்போதுதான் ஒரு தண்ணி பாட்டில் மிஸ் பண்ணிட்டதை கவனிக்கிறா பாலைவனம்ல தண்ணி ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால அதையும் எடுத்துடலான்னு பாக்குறா ஆனா அதுக்குள்ள ஜாம்பி ரொம்ப கிட்ட வந்துடுது ஓடி போய் அதை எடுத்துக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் தூரம் ஓடிடுறா அவன் நடந்து போயிட்டே இருக்கா பத்தடி டிஸ்டன்ஸ்ல வெறியோட அந்த ஜாம்பியும் அவள ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கு இவன் நடந்தது போதும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறா ஆனா ஜாம்பி பின்னாடியே வர்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட் எடுக்காம தண்ணிய குடிச்சிட்டு கண்டினியூஸா நடந்து போய்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல அவகிட்ட இருந்த அந்த கொஞ்சோண்டு தண்ணியும் சாப்பாடும் தீந்து போயிடுது பசியிலேயே நடக்கிறா நடுநடுவுல அது தடுக்கி விழுறத பார்த்து நல்லா வேணுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி மகிழ்ச்சி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே போறா அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு வீடு இருக்குது அதுக்குள்ள சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலான்னு போறா கிளாஸ் எல்லாம் பயங்கரமா உடஞ்சி அந்த வீடே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்த வேலையை பாப்போன்னு வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கறா ஆனா அங்க சாப்பிட எதுவுமே இல்ல அதோட தண்ணியும் சுத்தமா இல்ல ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி அந்த இடமே ஃபுல்லா களைஞ்சி போய் கிடக்குது அங்க இருக்கிற பெட்ல கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு சிகரெட்டை பத்த வச்சு கண்ணை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றா அசந்து போய் அந்த பெட்லயே படுத்து தூங்கிடுறா தூக்கத்துல அவளோட பொண்ணு அவளை எழுப்புற மாதிரி ஒரு கனவு வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும் அவளுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பொறுமையா ரூமுக்கு வெளியே வந்து எட்டி பாக்குறா அங்க பசியோட அந்த ஜாம்பி அவளை தேடிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அவ இருக்கிற ரூம நெருங்கி வருது அவ ஓடி போய் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற பாத் டபுல படுத்துக்கிறா அதுவும் அந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல வந்து அவளை தேடுது அவ சைலண்டா கொஞ்சம் கூட அசையாம கொஞ்சம் கூட மூச்சு விடாம அப்படியே படுத்திருக்கா அப்போன்னு பார்த்து ஒரு தேலு அவ கால் வழியா ஏறி வருது ஆனா அதை தட்டி விட முடியாம பல்லை கடிச்சிட்டு பொறுத்துக்கிறா அது கொஞ்சம் கொஞ்சமா அவ ஃபேஸ் கிட்ட வந்து கன்னத்துல ஏறுது ரொம்ப இக்கட்டான நிலைமையில தவிச்சிட்டு இருக்கா அவளை தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னதும் அந்த ஜாம்பி இருந்து போகுது அது போனதும் அந்த தேலை தள்ளி விட்டு நானே ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நீ வேற என்ன கடிக்க பாக்குறியான்னு ஒரே நஸ்கான் நசுக்கி கொண்டுறா பொறுமையா வெளில வந்து அந்த ஜாம்பி எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா அது அங்க இல்லன்னதும் மறுபடியும் டைரக்ஷன் பாத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறா ஒரு இடத்துல உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கா இதுக்கு மேல நடக்க முடியாதுடா சாமின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி கொஞ்சம் தூரத்துல அவளை நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்த்து இது நம்மள எங்க போனாலும் விட மாட்டேதுன்னு நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகுறா இனிமே ஓட தெம்பு இல்ல இது அட்டாக் பண்றதுதான் ஒரே வழின்னு கல்ல எடுத்து காமிச்சு கிட்ட வந்து அடிச்சு கொண்டுருவனு மிரட்டி பாக்குறா ஆத்திரத்தோட கண்ட மேனிக்கு கண்ணா பின்னான்னு கத்தி பாக்குறா ஒவ்வொரு கல்லா எடுத்து அது மேல வீசியும் பாக்குறா ஆனா அது அவளை நெருங்கி வந்துகிட்டே தான் இருக்குது ரொம்ப கிட்ட வரும்போதுதான் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததும் நிக்கோட கழுத்தை கடிச்சதும் ஞாபகம் வருது உடனே கையில இருந்த கல்ல கீழே போட்டுட்டு பேக தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறா இது நம்மளை விட்டு போகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்மால்ஸ் பேர வச்சு அது பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறா நான் எவ்வளவு பேசினாலும் பதில் பேசாம அதை கேட்டுக்கிற அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உன்னோட சத்தமும் ஸ்மெல்லும் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே நடந்து போறா டயர்ட் ஆகும் சின்ன சின்ன பாறை மேல ஏறி உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்து போயிட்டே இருக்கா அதுவும் அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா அவளுக்கு அது மேல இருந்த பயம் போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சேஃப்டியா அது கூட போயிட்டு இருக்கா இருட்டுனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பாறை மேல உட்காந்து நெருப்ப பத்த வச்சுட்டு அவளோட பாஸ்ட பத்தியும் பொண்ணு பத்தியும் யோசிச்சு ஃபீல் பண்றா அடுத்த நாள் காலையில திரும்பவும் நடந்து போறா ஸ்மால்ஸும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது அது மேல ஏறி நடந்து போறா கொஞ்ச தூரம் அது மேல நடந்து போனதும் அவ ஏர்ஃபீல்டுக்கு பக்கத்துல வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறா திரும்பி பார்க்கும் அந்த ஜாம்பியும் அவளை ஃபாலோ பண்ணி வரல சந்தோஷம் ஜாலியா போறா ஆனா விதி அவளை விடுற மாதிரி தெரியல அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய மணல் புயல் அங்க வீச ஆரம்பிக்குது அதுல இருந்து பாக்குறதுக்காக அவ வந்த வழிலேயே திரும்பி ஓடுறா புயலுக்கு நடுவுல அந்த ஜாம்பியும் அவள புடிக்க பாக்குது எது வேற அதுகிட்ட சண்டை போட்டு அதை தள்ளி விட்டுட்டு கொஞ்ச தூரம் ஓடி போய் தடுக்கி விழுந்து மயங்கிறா ஜாம்பி மேலையும் மணல் கொட்டி அதுவும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போகுது மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எங்க இருக்கோன்னு புரியாம பாக்குறா அவ மேல ஒரே மண்ணா இருக்குது அப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு கார் போறத பாக்குறா ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா ஆனா வெறும் காத்து மட்டும் தான் வருது ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர கொடுத்து கத்த ட்ரை பண்றா அப்பவும் லேசா தான் சவுண்ட் கொண்டு வருது அவ்வளவுதான் இனிமே அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணும்போது அந்த கார்ல வந்த ரெண்டு பேரும் அவங்களாவே அவளை பார்த்துட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வர்றாங்க அவங்கள பார்த்ததும் தெய்வத்தையே பார்த்த மாதிரி சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டு அழுவுறா அவளுக்கு தண்ணி கொடுத்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஏர்ஃபீல்டுல என்னோட ஃப்ரெண்டு பிளைட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அங்க போயிட்டு இருக்கும்போது போது வழியில மாட்டிக்கிட்டேன் அது ஒரு பெரிய கதை அப்புறமா சொல்றேன்னு சொல்றா அத கேட்ட அந்த ரெண்டு பேரும் அங்க பிளைட் இருக்கா அப்ப நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம் வாங்க உங்களை அங்கேயே டிராப் பண்ணிடுறோம் சொல்லி அவளை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க அப்பதான் அவளுக்கு என்னோட பேக் அந்த மணலுக்கு நடுவுல சிக்கிக்கிச்சு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா இல்ல நாங்களே போய் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி அவளை கார்ல உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவ விழுந்து கடந்த இடத்துல போய் தேடி பாக்குறாங்க அப்போ கார்ல இருக்கிற ஏசி மேல கைய வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்றா கார் கண்ணாடியில அவளோட ஃபேஸ பாக்குறா எப்படி இருந்த நம்ம இப்படி ஆயிட்டோம் லைட்டா ஃபீல் பண்றா அப்போ கண்ணாடி பக்கத்துல ஒரு அப்பா பையன் போட்டோ இருக்கிறத கவனிக்கிறா அந்த போட்டோல இருக்கிற சின்ன பையன் இருந்த அதே கேப்ப தான் இவளை காப்பாத்துனவனும் போட்டிருந்தான் போட்டோல இருக்கிறவங்க பிளாக்கா இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒயிட்டா இருக்காங்க டவுட் வருது அப்போ பேக் சீட்ல ரத்த கரையோட ஒரு ஜெர்கின் இருக்கிறத பாத்துட்டு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே இறங்க ட்ரை பண்றா ஆனா அதுக்குள்ள அவங்க அவளோட பேக் எடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க கிட்ட எதையும் புரிஞ்ச மாதிரி காட்டிக்காம நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் நானே போய்க்கிறேன்னு சொல்லி கீழே இறங்க பாக்குறா ஆனா அவங்க இறங்க விடாம தடுக்கிறாங்க அவளை வலுக்கட்டாயமா வெளியே பிடிச்சி பிடிச்சு இழுத்துட்டு போய் கத்திய காமிச்சு அந்த ரெண்டு பேரையும் கொன்ன மாதிரி ஒன்னையும் கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டி அவகிட்ட தப்ப நடந்துக்க ட்ரை பண்றாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம அவ ரொம்ப போராடிட்டு இருக்கும்போது மணல்ல புதைஞ்சு போன அந்த ஜாம்பி பொறுமையா எந்திரிச்சு அவங்க பக்கத்துல வந்து ஒருத்தனை கடிச்சு கொதருது அத பார்த்து பயந்து போய் இன்னொருத்த அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான் கார் எடுக்கும் போது தண்ணி பாட்டிலோட ஒரு பலூன் ட்ராலி கீழே தவறி விழுந்துருது அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அவளோட உயிரையும் மானத்தையும் காப்பாத்துனதுனால அவ அந்த ஜாம்பிய ஒரு ஹீரோ மாதிரி நன்றியோட பாக்குறா அது ரொம்ப கொடூரமானதா இருந்தாலும் இந்த மனுஷங்களை விட அது எவ்வளவோ பரவாயில்லன்னு அவளுக்கு தோண ஆரம்பிக்குது கார்ல இருந்து விழுந்த அந்த பலூன் ட்ராலியில வாட்டர் பாட்டில் பேக் எல்லாத்தையும் வச்சு கயிற புடிச்சு இழுத்துக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறா கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் அப்படி எல்லாம் நடக்குது நம்ம யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணல என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறா அப்ப மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல அந்த ஜாம்பி அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்ததும் அந்த ஜாம்பி நம்ம பின்னாடி வர்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அது தான் நம்ம இவ்வளவு தூரம் கண்டினியூஸா நடந்து வந்துட்டு இருக்கோம் அது ஃபாலோ பண்ணலனா ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல நான் நடக்கிறத எப்பவும் நிப்பாட்டி இருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா அதுவும் வழக்கம் போல அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகுது ஒரு இடத்துல கொஞ்சம் டயர்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு ஐடியா வருது அந்த பலூன் ட்ராலியோட கயிறை டயர்ல கட்டி அந்த டயரை ஜாம்பியோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு அவ ஃப்ரீயா நடந்து போக ஆரம்பிக்கிறா அந்த டயரை வெளியே எடுத்து போட போட கூட தெரியாம ஜாம்பி அதை இழுத்துட்டு அவ பின்னாடியே ஹச்சு டாக் மாதிரி போயிட்டு இருக்கு நடந்து போகும்போது அந்த ஜாம்பி கிட்ட உன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியல ஆனா கவலைப்படாத அவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க அதே மாதிரி என்னோட குழந்தையும் நல்லா தான் இருப்பா என்னோட அக்காவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல பிறக்கவும் பிறக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னோட குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அதனால இனிமே என்னோட குழந்தைய பாத்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு தான் என்னோட குழந்தை அவங்க கிட்ட நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல ஆனா இதெல்லாம் சொல்லணும்னு தோணுதுன்னு மனசுல உள்ள எல்லாத்தையும் அது கிட்ட சொல்லிக்கிட்டே நடக்குறா ஒரு பாறையில அந்த ஜாம்பிய கட்டி போட்டுட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு அங்கே போகலாமான்னு பாக்குறா ஆனா அவளுக்கு அத தனியா விட்டுட்டு போக மனசே வரல அதே நேரம் அவளால அதுகிட்ட போராடவும் முடியல கைத்த அவுழ்த்து விட்டுட்டு அது கிட்ட போறா அது அவள கடிக்க பக்கத்துல வருது அங்கேயே நில்லு ஸ்டாப் அப்படின்னு அவ அதட்டி சொன்னதும் அது அவ பேச்ச கேட்டுகிட்டு ஒரு செகண்ட் அப்படியே நின்னுடுது அது அவளுக்கு ஒரு பெட் அனிமல் மாதிரி ஆயிடுது மறுபடியும் நைட்டு ஒரு பாறை மேல உட்காந்து அவ குழந்தையோட ஞாபகமா அவ வச்சிருந்த அந்த ஒரு டின்ன கையில எடுத்து அதையே பாத்துக்கிட்டே அந்த ஜாம்பி கிட்ட அவ குழந்தைய பத்தி மனசு விட்டு பேசுறா குழந்தை ஞாபகமா அந்த டின்னு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப உருக்கமா பேசுறா அதுவும் அவளை ரொம்ப உருக்கமா எல்லாம் புரிஞ்ச மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்குது அடுத்த நாள் மறுபடியும் நடக்குறா இன்னைக்கு மதியத்துக்குள்ள அந்த ஏர்ஃபீல்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரிட்ஜ் வருது அவ ரொம்ப சந்தோஷமா அந்த ஜாம்பி கிட்ட நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் அந்த ஏர்ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பக்கமா சில மிலிட்ரி ட்ரக் வர்றத பாத்துட்டு அவங்க ஜாம்பிய பார்த்தா சுற்றுவாங்களேன்னு பயந்து அந்த பிரிட்ஜ் பக்கத்துல மறைவா கூட்டிட்டு போய் அந்த ஜாம்பிய ஒளிச்சு வைக்கிறா எல்லா ட்ரக்கும் பிரிட்ஜ கிராஸ் பண்ணி போயிடுது ஆனா ஒரே ஒரு ட்ரக் மட்டும் அந்த பிரிட்ஜிலேயே நிக்குது அதுல இருந்து ரெண்டு சோல்ஜர்ஸ் இறங்கி அவங்க பக்கத்துல வர்ற மாதிரி தெரிஞ்சதும் அவ மட்டும் எந்திரிச்சு அவங்க கிட்ட போறா அவங்க அவள பார்த்ததும் ஷூட் பண்ண துப்பாக்கிய காமிக்கிறாங்க ஜாம்பியால அஃபெக்ட் ஆகலன்னு தெரிஞ்சதும் நீங்க இப்படி வெளியே வர்றது ரொம்ப டேஞ்சர் அதனால எங்க கூட ட்ரக்ல வாங்க அதான் உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்ல சொல்றாங்க ஆனா அவ நான் என்னோட ஹஸ்பண்டோட தான் வந்தேன் சோ நோ ப்ராப்ளம் நீங்க போகலாம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல சொல்லி அவங்கள அங்கே இருந்து அனுப்ப ட்ரை பண்றா அவங்களும் ட்ரக்குக்கு போறாங்க அப்போன்னு பார்த்து அந்த ஜாம்பி எந்திரிச்சு வெளியே வந்துருது அதை சுட வேண்டாம்னு சொல்லி குறுக்க நின்னு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றா ஆனா அவங்க அதோட கால்ல ஷூட் பண்ணிடுறாங்க அது புத்தனு கீழே விழுந்துருது அவங்க கிளம்பி போனதும் நெஞ்சில ஷூட் பண்ணப்போ கூட எந்திரிச்சு நடந்ததுனால இப்போவும் அது எந்திரிச்சு வந்துடும் நினைச்சு வா போகலான்னு கூப்பிடுறா ஆனா ஆல்ரெடி ரொம்ப அடி வாங்கினதுனால அதால எந்திரிக்க முடியாம கிடக்குது அது கிட்ட போய் எழுப்பும் போது அது தெரியாம அவளோட விரல கடிச்சிடுது அதை திட்டிக்கிட்டே ஓடி போய் கைய கழுவிட்டு பார்க்குறா கடிச்ச விரல் மட்டும் ஜாம்பியா மாற ஆரம்பிக்குது ஃபுல்லா அஃபெக்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு கல்ல எடுத்து நசுக்கி அந்த விரலை மட்டும் துண்டாக்கிடுறா ஒரு துணியை கையில சுத்திக்கிட்டு மனச கல்லாக்கிட்டு ஒரு பெரிய கல்ல தூக்கிட்டு போய் உன்னை இங்கேயே இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு அது கன்னத்துல கையை வச்சு உருக்கமா பேசிட்டு அந்த பெரிய கல்ல அதோட மண்டையில போட்டு கொன்னுட்டு அந்த ஜாமியோட ஜாம்பிக்கு ஒரு நிரந்தர அமைதியை கொடுத்துட்டு அங்கே போறா ஒரு வழியா ஏர்ஃபீல்டுக்கு வந்துடுறா ஆனா அங்க யாருமே இல்ல வெளியே ஒரு கார் மட்டும் தனியா நிக்கிது ஒண்ணுமே புரியாம ஹலோன்னு கூப்பிட்டு பார்க்குறா அப்ப யாரோ அவ பக்கம் ஷூட் பண்றாங்க அவ பயந்து போய் காருக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பாக்குறா இருந்து ஒருத்தன் அவளை ஷூட் பண்ண ட்ரை பண்றான் ஷூட் பண்ணாதீங்க நான் ஜிம்மிய தேடி வந்திருக்கேன்னு இவ சொல்றா அதுக்கு அவன் நான் தான் அந்த ஜிம்மி நீ தானே தெரியாம ஷூட் பண்ணிட்டேன் சாரி நிக்கு என்ன சின்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை பிளேன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க பூட்டி இருக்கிற ஒரு ரூம காமிச்சு இதுக்குள்ள எங்க டீம் ஆளுங்க அஃபெக்ட் ஆன நாலு ஜாம்பிஸ் அடைச்சு வச்சிருக்கோம் அந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணிடாதன்னு சொல்றான் அப்போ பைலட் அந்த பிளேன் பறக்கிறதுக்கு ரெடின்னு சொல்றான் ரெண்டு பேரும் அதுல ஒரு டெஸ்ட் டிரைவ் போறாங்க அவங்க திரும்ப வந்ததும் இந்த ஹீரோயின் அங்கேருந்து ஒரு ஐலாண்டுக்கு தப்பிச்சு போயிட முடியும் அவ அவ்வளவு நேரம் எதுக்காக கஷ்டப்பட்டாலோ அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவேற போகுது பிளேன் திரும்ப வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அவளுக்கு அவளோட பொண்ணு ஞாபகம் வருது போறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு போகலான்னு அங்க இருக்கிற போன்ல இருந்து ட்ரை பண்றா ரிங் போகுது ஆனா யாருமே எடுக்கல மறுபடி மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா லாஸ்ட் டைம் போன அவ குழந்தை எடுத்து பேச ஆரம்பிக்குது நான் உன்னோட அம்மா பேசுறேன் என்ன பண்றேன்னு கேக்குறா அதுக்கு அந்த குழந்தை இங்க ஏதோ ப்ராப்ளம் அம்மா என்கிட்ட பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கோ நான் சொல்ற வரைக்கும் வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு எங்கயோ போனாங்க திரும்ப வரவே இல்லைன்னு சொல்றான் அத கேட்டதும் அவங்க எப்படியோ தப்பிச்சிடுவாங்க நினைச்சேன் ஆனா ஜாம்பியால ஏதோ பெரிய ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரத்துல அங்க வந்துடுறான் பிராமிஸ் அது வரைக்கும் அதே இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துக்கோனு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்ப ட்ரை பண்றா ஆனா அந்த கார்ல சாவி இல்ல அந்த பூட்டுன ரூம் தான் சாவி இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ள போறா அங்க தலையில அடிபட்டு ஒரு ஜாம்பி செத்து கிடக்குது அவளுக்கு பார்க்க பக்கு பக்குன்னு இருந்தாலும் பொறுமையா அதோட பாக்கெட்ல சாவி இருக்கான்னு செக் பண்றா ஆனா அது கிட்ட இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தேடி பாக்குறா அங்க இன்னொரு ஜாம்பி அவளை அட்டாக் பண்ண வருது கையில இருந்த கட்டைய வச்சு அதோட மண்டையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சு கொள்றா அதோட பாக்கெட்லயும் சாவி இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தேடுறா அப்போ ஒரு ஜாம்பி ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டே ரொம்ப பயங்கரமா அவ பக்கத்துல வருது அத பார்த்து பயந்து கீழே விழுந்துடறா அது அவ மேல விழுந்து கடிக்க ட்ரை பண்ணுது அப்போ பக்கத்துல ஒரு ட்ரில்லர் இருக்கு அதை எடுத்து ஆன் பண்ணி அதை நெத்தியில விட்டு மண்டைக்குள்ள இறக்குறா ரத்தம் எல்லாம் அவ ஃபேஸ் ஃபுல்லா தெறிக்குது அதுகிட்ட இருந்து சாவி கிடைச்சதும் காரை எடுத்துக்கிட்டு பாஸ்டா எங்கேயுமே நிப்பாட்டாம அவ குழந்தை இருக்கிற இடத்துக்கு போறா அவ வீட்டு கிட்ட வந்துடுறா அந்த சிட்டியே பயங்கர கலவரமா கிடக்குது ஒரு பெரிய கட்டைய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறா திங்க்ஸ் எல்லாம் கண்டபடி சதறி கிடக்குது கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம்னு பொறுமையா உள்ள போறா அவ அக்கா ஹஸ்பண்ட் அஃபெக்ட் ஆனதுனால யாரோ அவன் தலையை அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க அத பார்த்து ஷாக் ஆகி ஹாலுக்கு போறா அங்க ஜன்னல்ல என்ன ஜாம்பி கடிச்சதுனால நான் அஃபெக்ட் ஆயிடுவேன் அதனால என்ன நானே எரிச்சுக்கிறேன் ஐ லவ் யூன்னு ரத்தத்துல எழுதி வச்சுட்டு தன்னை தானே எரிச்சுக்கிட்டு அவளோட அக்கா செத்து போய் கிடக்குறா அதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்க்க அவளோட ரூமுக்கு போய் பெட்டுக்கு அடியில் தேடி பாக்குறா ஆனா அங்க யாருமே இல்ல எங்க பார்த்தாலும் அவ பேரை சொல்லி கூப்பிட்டுகிட்டே தேடுறா அப்போ டேபிள்ல அந்த இன்னொரு டின் இருக்கிறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறா அவ குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா அப்போ அங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு சின்ன டென்ட் ஹவுஸ் இருக்கு அத தொடர்ந்து பாக்குறா அவ குழந்தை அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு உடம்பெல்லாம் ரத்தத்தோட இவளை பார்த்ததும் அது பயந்து கண்ணை மூடிக்குது நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணதும் ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு நீ எதுக்கு என்ன விட்டு போன நான் உன்னை ரொம்ப மிஸ் மிஸ் சொன்னதும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கண்ணீர் வடிச்சு கொஞ்சிக்கிறாங்க அங்கேருந்து வெளியே போகலான்னு பாக்குறாங்க அப்ப அந்த ஊர்ல இருந்து நிறைய ஜாம்பீஸ் கதவை திறந்துட்டு உள்ள வருதுங்க எது நடந்தாலும் என் பின்னாடியே இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டைய எடுத்துக்கிட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறா இதோட இந்த படம் முடியுது இந்த படத்தோட முடிவு நமக்கு என்ன தோணுதுங்கிறதுல தான் இருக்கு அவ ஜாம்பிஸ் அடிச்சு போட்டு குழந்தையை காப்பாத்திடுவாளா இல்ல அதுங்க கிட்ட மாட்டி செத்து போயிடுவாளான்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவை பார்க்க ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்